வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. 2024 அகில இலங்கை கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டியின் தடைகள போட்டிகள் அண்மையில் கொழும்பு தியகம விளையாட்டரங்கில் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவது சுடரை ஏற்றி வைப்பதற்காக நாங்கள் அன்பாக அனுப்பியிருக்கின்றோம். மகளிர்களுடைய அடுத்த சுடரை அடுத்து தீவிரகர் ஒத்துவாரியம் ஆணையக்குரிய சந்திரமோகன் இசைச்சிறியன் ஆகியோர் வேண்டுகின்றோம். ஜூலை நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக யாழில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாண வணிகர் கழகம் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் வர்த்தக சங்க தலைவர் ஜெயசேகரம் தலைமையில் தந்தை செல்வா அரங்கில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இரண்டு வேட்பாளர்கள் இருக்கிற போது அது கொஞ்சம் கஷ்டம். சில வேலையில் ஒரு தடவையில் நடந்தது 2015. மூன்று பேர் இருந்தால் நாலு பேர் இருந்தால் எங்களுடைய 25% 80% போல தோன்றும். அதை பாவிக்க தெரியாதவர்களா நாங்கள்? ஏன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இவர் இதை பற்றியெல்லாம் பேசுகிறான் யோசிக்கிறான்? நினைவேந்தல் என்றால் நாங்கள் சாம்பலாகி போனவர்கள் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் அந்த சாம்பலிலிருந்து எழுந்து வர வேண்டும். நினைவேந்தல் நிகழ்வுகள் நம்பிக்கையூட்டுகிற நிகழ்வுகளாக இருக்க வேண்டும். வெறுமனே ஒப்பாரி வைக்கிற நிகழ்வுகள் அல்ல. அந்த ஒப்பாரிகளை நினைத்து நாங்கள் அதிலிருந்து மீண்டெழுகிறதை பற்றி பேச வேண்டும். அதை பேசுகிற போது ஆற அமர இருந்து சிந்தித்து வியூகம் அமைத்து 25% தான், சரி 20% தான், சரி 12% தான் வச்சு விடுவோம். அதை எப்படி பாவிப்பது? அதை எப்படி தீர்மானிக்கிற சக்தியாக பாவிப்பது? அதை செய்வோமாக இருந்தால் அதுதான் நாங்கள் உய்வதற்கான வழி, அதுதான் நாங்கள் அந்த சமஷ்டியை அடைவதற்கான வழி, அதுதான் இந்த நாட்டிலே நாங்களும் சமவிரஜிகள்,
சமபிரஜைகள் என்ற சொற்றொடருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. சமமானவர்கள் என்பது மட்டுமல்ல, சமபிரஜைகள், பிரஜையாக எங்களுக்கு சம உரித்து உண்டு, ஒரு மக்களாக எங்களுக்கு சம உரித்து உண்டு என்பதை உறுதி செய்வதாக இருக்கும். அப்படியான ஒரு அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இங்கே ஒற்றுமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, இந்த ஒற்றுமையெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டியது 77ஆம் ஆண்டிலே எப்படியாக இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளிலே தலைவர் அஷ்ரஃப், அண்ணன் அமிர்தலிங்கம் பெற்றுத்தராவிட்டாலும் தம்பி அஷ்ரஃப் தமிழீழம் பெற்றுத்தருவேன் என்று முழங்கினதைப் போல முஸ்லீம் மக்களும் நாங்களும் சமஷ்டியை நோக்கி கைகோர்த்து நடக்க வேண்டும். இந்த தமிழர் விடுதலை கூட்டணியிலே தலைவர் தொண்டமானும் ஒரு அங்கமாக இருந்தார். மலையக சகோதரங்கள் வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழுகிறவர்கள், அவர்களுடைய உரித்துக்களையும் நாங்கள் எடுத்து, நாங்கள் தமிழ் பேசுகிற சமூகமாக நாங்கள் ஒரு குறித்த இலக்கை, வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு தேவைகள் இருக்குது, வெவ்வேறு வித்தியாசமான சூழ்நிலைகள் உண்டு, ஆனால் இந்த ஒரு இலக்கை வைத்து நாங்கள் நகருவோமாக இருந்தால் ஒரு ஜனநாயக கட்டமைப்பிலே, ஒரு ஜனநாயக சூழலிலே நாங்கள் வென்றே ஆக வேண்டும். அதற்கான வழியை இந்த சாம்பலிலே இருந்து சிறகடித்து பறக்கிற ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எழுவோம் என்று சபதம் எடுத்து இந்த நினைவை நாங்கள் முடித்துக் கொள்வோம். நன்றி. உண்மையிலே நான் பிறந்தது 1990ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு கலவரம் நடைபெறும் பொழுது நான் பிறக்கக்கூட இல்லை. ஆனால் இது எங்களுடைய இலங்கையிலே இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வரலாறிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்றது. நாங்கள் பிறக்காவிட்டாலும் கூட இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்று நாங்கள் எதிர்காலத்தை, சில விடயங்களை எதிர்காலத்தை நோக்கி பேச வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் என்றால், கடந்த காலத்தை பற்றி பலர் பேசியிருந்தார்கள். இன்று என்னை போல 90ஆம் ஆண்டிலே இல்லை என்று சொன்னால் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இந்த 83ஆம் ஆண்டிலே நடந்த பல சம்பவங்கள் உண்மையிலே தெரியாது. ஆனால் 83ஆம் ஆண்டிலே சம்பவங்கள், தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அந்த வன்முறைகள் தெரியாவிட்டாலும் கூட அண்மை காலத்திலே எங்களுடைய சகோதரர் மாநகர சபையிலே மாநகரசபையுடைய முன்னாள் உறுப்பினர் பேசியது போல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகள் எங்களுக்கு கண்முன்மை நடந்தது. ஏன்னா கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு முதல் 18ஆம் ஆண்டிலே நானிக்கன் மினுவாங்குடு என்ற பிரதேசத்திலே பல வன்முறைகள் நடந்தது. 2014ஆம் ஆண்டிலே நானிக்கன் அலுத்கம தர்கா டவுன் என்ற பிரதேசத்திலே பல வன்முறைகள் நடந்தது. அதே போல தான் வன்முறை என்று சொல்கிறது ஒரு திட்டமிட்டு ஒரு நாளிலே நடக்கிற வன்முறை மட்டுமல்ல, தினமும் எங்களுடைய பிரதேசத்திலே வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வன்முறையில் என்று சொன்னால் அது பல வகையான வன்முறைகளாக இருக்கலாம். வன்முறை என்று சொல்வது எங்களுடைய ஒரு சில ஒரு குறிப்பிட்ட நபர்களை பிடித்து வன்முறை செய்வது மட்டுமல்ல, இன்னொரு வகையான வன்முறைகளும் இருக்கின்றது. எங்களுடைய வர்த்தக சங்கத்துடைய தலைவர் சில விடயங்களை பற்றி சொல்லியிருந்தார். சகோதரர் அன்னராசா அவர்கள், நான் தொலைபேசியிலே சில விடயங்களை இந்த மீனவருடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசியிருக்கிறோம், அவரும் சில பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தார். இவ்வாறாக அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அரசாங்கத்தினால் பலவிதமான அநீதிகள் எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவை எல்லாத்தையும் பார்த்தால், இதிலே பல விடயங்கள் பேசியிருக்கின்றது, இவை எல்லாத்தையும் பார்த்தால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியாக நாங்கள் கடந்த 30 வருடங்களாக 40 வருடங்களாக 50 வருடங்களாக நாங்கள் எந்த விதமான ஒரு தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அரசியல்வாதிகளாக இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆகிய நாங்கள் இல்லை என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் இல்லாமல் விட்டிருந்தால் இன்று இந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களும் இருந்திருக்க மாட்டோம், தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு என்று பேசுவது ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்காது. மட்டக்களப்பு ஒரு சிறந்த உதாகரணம். மட்டக்களப்பிலே இன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு, நான் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பிறகு எத்தனையோ வகையான குடியேற்ற திட்டங்கள், மகாவேலி அதிகார சபையினூடாக ஒரு 10,000 பேரை குடியேற்றத்துக்கான திட்டங்கள், அதே போல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிவில் பாதுகாப்பு படையினரை வைத்து ஒரு 1,000கணக்கான காணிகளை பிடிக்கிறதுக்கான திட்டங்கள், அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கிற அமைச்சர்கள் 1,000கணக்கான ஏக்கரை மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு இப்படியான பல விடயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு செய்த முயற்சியிலெல்லாம் நாங்கள் தான் தடை செய்து வச்சிருக்கோம். வடகிழக்கு இளைஞர் மீனவ கூட்டு எனும் புதிய ஒரு அமைப்பு யாழ்ப்பாணத்தில்
ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட சமூக மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் யாட்சன் பிகிராடோ தெரிவித்துள்ளார். இதெல்லாம் கடலுக்கு போற இன்றைக்கு அவர்கள் அந்த இடத்துல தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கணும். அதே போல எங்களுடைய சிலாவத்துறை முஸ்லிம் சகோதரர்களுடைய துறையாக இருக்கலாம், அந்த துறைகளில் அவர்கள் மீன்பிடிப்பதற்கு அல்லது அவர்களுடைய துறையை மீனவத்தை முன்னெடுப்பதற்காக பல சவால்களை எதிர்நோக்கியிருந்தார். அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கான அந்த போராட்டத்தில் அந்த இல்லையோடு ஒன்று சேர்த்து அவர்களுடைய ஜனநாயக ரீதியில் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான பல செயல்திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம். அதன் போது சில வெற்றிகளையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் போன வருஷத்துக்கு தொழில்நுட்பத்தில் எங்களை கடல் நோய்ச்சி குடிச்சாங்க, என்ன பிரச்சனைன்னு நாங்கள் எங்கதான் வந்த பிரச்சனையில தான் எங்களை அலர்ட் பண்ணாங்க. கடல்ல எல்லை இல்லைன்னு சொல்ற நீங்க இந்த எல்லை போட்டீங்க கடல்ல, நாங்கள் சுதந்திரமா தொழில் செய்யலாம்தானே, அதுதான் தெரியல. நான் கேட்கி அதுக்கு தயவாக கேட்கல, என்ன தான் இந்த பிரச்சனை வந்து இதற்காக எங்களுடைய கிழக்கு மாகாணம் அம்பாறை திருவோணமலை மட்டக்கிழப்பு மற்றும் வட மாகாணம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய ஏழு மாவட்டங்களை சேர்ந்த எங்களுடைய இளையோர் வந்திருக்கின்றார்கள். இன்று வந்து அவர்களுடைய மிகவும் பெருமதியான ஒரு கூட்டு கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் அடுத்த கட்ட இளை தலைமுறையினர் எவ்வாறு எங்களுடைய மீனவ வளத்தினையும் மீனவ உரிமைகளையும் மீனவர்களுடைய பாதுகாப்பையும் மீனவ சொத்துக்களையும் முன்னெடுத்துச் செல்வது, அவர்கள் எவ்வாறான இரண்டாம் கட்ட தலைமுறையினராக இந்த உரிமையை தங்கள் உள்வாங்கி அதனை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைய இந்த கூட்டு கலந்துரையாடலும் இன்றைய கூட்டு நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு பொது அமைப்பினுடைய ஒரு மண்டபத்தில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வு வடகிழக்கில் இருந்து எங்களுடைய அம்பாறை முதல் எங்களுடைய யாழ் தீபகம் வரையான எங்களுடைய வடகிழக்கைச் சேர்ந்த கரையோர மீனவர் இளையோர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருமதியான நேரத்தை பயன்படுத்தி தங்கள் ஆரோக்கியமான பல்வேறு தீர்வுகளை முன்வைத்திருக்கிறார்கள். எவ்வாறு கூட்டாக செயல்படுவது, அதன் ஊடாக தங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காகவும் அடுத்த தலைமுறையினருக்கு இதை கடத்தி தாங்கள் அந்த உரிமையை உரித்துடையவர்களாகவும் அந்த சங்கங்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் நிர்வாகங்களில் அதிக இளையோரை உள்வாங்கப்பட வேண்டும், அதிக இளையோர் அதனுடைய தலைமை பொறுப்புகளில் நிர்வாகங்களில் உள்வாங்கப்பட்டு தாங்கள் இந்த நிகழ்வுகளில் தங்களுக்காக கூட்டாக குரல் கொடுக்கும் ஒரு சக்தியாக வலுப்பெறுவதற்கான இந்த தளத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் தலைமையில் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் ஏற்பாட்டு குழுக்கும் எனக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை எடுத்திருக்கின்றன.
தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது. பொது கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள், அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்படும். எல்லாரும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க பார்க்குறார்கள். தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தான் எங்களுடைய நோக்கம். சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை வைத்து நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும். எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். தோட்ட தொழிலாளர்கள் உட்பட மலையக மக்களை ஏமாற்றியுள்ள இந்த அரசாங்கத்திற்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். வந்து கம்பெனி ரெண்டு பேரும் நாடகம் ஆடி இந்த மக்களை ஏமாத்திட்டாங்க. வந்து உண்மையிலே அன்னைக்கு வந்து கொட்டக்கரையில் வந்து 1700 ரூபா தாரன்னு சொல்லி ஜனாதிபதி உறுதியளித்து போனார், அமைச்சர் உறுதி அடிச்சுட்டு போனார். ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்த நாடகம் ஆடி இன்றைக்கி கெசட்டை ரிவர்ஸ் பண்ணி மக்களுக்கு 1700 ரூபா சம்பளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆகவே இது எல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு எடுக்கிறதுக்கு, மலை மக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் ஓட்டை வாங்குறதுக்கு மக்கள் மலை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி வந்து நாங்கள் அதனால தான் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கோசமெல்லாம் சரி வராது. எங்கள் மக்களுக்கு தோட்டத்தை பிரித்து கூடு, எங்கள் மக்களை சிறு தோட்ட உரிமையில் ஆக்கு. அப்போ தான் நிரந்தர எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சஜித் பிரேமதாசா வின் பண்ணால் கட்டாயமாக நாங்கள் தோட்டங்களை பிரித்து கொடுத்து இந்த மக்களுக்கு சிறு தோட்ட உரிமையில் ஆக்குவோம். அவர் எங்களை வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மக்களுக்கு தெரியும் தமிழ் முற்போக்கூட்டணி ஒரு நாள் துரோகம் செய்யாதுன்னு. தமிழ் முற்போக்கூட்டணி தான் மக்களுக்கு பிரதேச சபையை அதிகரித்து கொடுத்து, ஏழு பேரிச்சு நிலத்தை வாங்கி கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, இன்ன வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு வீடு கடை கட்டல, நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம். அதனால் மக்கள் எங்கே போட்டிருக்காங்க, எதிர்காலத்தில் புதிய அரசாங்கத்தில் கட்டாயமாக அந்த மக்களுக்கு நாங்கள் காணி உரிமை பெற்றுக் கொடுப்போம், சிறு தோட்ட உரிமையில் ஆக்கி கொடுப்போம். நாங்கள் வந்து ஜனாதிபதியை சொல்லியே கொடுக்காதவன் சட்டத்தை மாதிரி கொடுக்க போகிறான். ஜனாதிபதியை சொல்லி கொடுக்கல, என்ன பேசுறீங்க? அவங்க குற்றச்சாட்டு பார்ப்போம், அவங்க வந்து செய்ய சொல்லுங்களை பார்ப்போம், எல்லாம் பேசுவாங்க, வந்து செய்ய சொல்லுங்களை பார்ப்போம். வந்து எல்லாம் எங்கள் மக்கள் வாக்களை வாங்குறதுக்கு கண்ணீர் அடிப்பானுங்க. நாங்கள் தான் தோட்டத்தோட பிள்ளைங்க, எங்களுக்கு தான் வருத்தம் தெரியும். வந்து கட்டாயமாக நல்லாட்சி அரசாங்கத்தை என்னென்ன செஞ்சு கொடுத்தனோ அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரித்து சிறு தோட்ட உரிமை ஆகி கொடுப்பேன். நான் வந்து தமிழ் உட்போக்கு கூட்டணி பதுங்கிறதுக்கு இல்ல, பாயறதுக்கு தான் பதுங்கிட்டு இருக்குது. நாங்க எந்த நேரத்துல பாயணுமோ அந்த நேரத்துல பாய்வோம். உலகத் தமிழர்களின் பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் உலகளாவிய பூப்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்கும் போட்டிகள் யாழ் பல்கலைக்கழக பூப்பந்தாட்ட திடலில் இடம்பெற உள்ள நிலையில் அதனை கண்டுகளிக்க அனைவரும் வருகை தந்து எம்எஃப்களினுடைய ஆளுமையை காண வேண்டும் என உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஸ்தாபகரான கந்தையா சிங்கம் தெரிவித்துள்ளார். 2013 சுவிட்சர்லாந்து நாட்டிலே உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை, வேர்ல்ட் தமிழ் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் என்ற அந்த பேரிலே தனியாகவே ஆரம்பித்து இன்று 10 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டிலே அந்த போட்டியை நடத்தி வருகின்றோம். இந்த தற்போது இந்த மத்திய குழுவிலே உலக நாடுகளிலே பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த மத்திய குழுவிலே இருக்கின்றார்கள். அதே ஒவ்வொரு நாட்டிலுமே, ஆனாலும் இலங்கையிலே அதை நடத்த வேண்டும் என்றது வந்து எங்களுடைய நீண்ட கால கனவு. எங்களுடைய தாய்மணிலே அதை செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் அதுக்கான அரசியல் சூழல்கள்
காரணமாக எங்களுக்கு அது நடத்த முடியாமல் போனாலும் இந்த வருடம் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் நாங்கள் அதை ஈஸி சுகமாக எங்களுக்கு இருக்கவில்லை. இருந்தாலும் கூட இலங்கையின் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எங்களுக்கு அனுமதி தந்திருக்கு. அதை தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலே 31ஆம் தேதி ஜூலை மாதம் இருந்து 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை, அதாவது 5 நாட்கள் யூனிவர்சிட்டி உள்ளரங்க மைதானத்திலே நடைபெறுவதற்கான முழு ஆயத்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியிலே இந்த நாட்டிலே இந்த இலங்கையிலே உள்ள சகல கண்டி, கொழும்பு, யாழ்ப்பாணம் இல்லாத்தையும் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் தரமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள். அதை தொடர்ந்து 12 வெளிநாடுகளிலிருந்து, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா என்று சொல்லி 12-13 நாடுகள் வந்து நாடுகள் வீரர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஓ, இந்த போட்டி தமிழர்களுக்காகத்தான் உண்மையிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதன் நோக்கம் உண்மையிலே எனக்கு இருந்த நோக்கம் வந்து எங்களை தமிழர்களை ஒன்றிணைக்கிறது, ஸ்போர்ட்ஸால் ஒன்றிணைக்கணும், அது விளையாட்டால் ஒன்றிணைக்கணும் என்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் நான் அதை ஆரம்பித்தது. உண்மையிலே இது தமிழர்களுக்கான 33 மணிக்கோணம், 32 வித்தியாசமான கேட்டகரிகள் கொண்ட இது போட்டியாக அமைய இருக்கின்றது. அதாவது வந்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர் என்ற அந்த அடிப்படை, இரட்டையர் ஆட்டம், கலப்பாட்டம், தனி ஆட்டம் என்று பல பரிமாணங்களே அந்த போட்டியில் நடைபெறும். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.